தமிழ் மக்கள் அனைவருக்கும் சுப்பு மீடியாவின் அன்பு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன் லடாக் எல்லையில் அத்துமீறிய சீனாவை தடுத்த இந்திய வீரர்களை சீன வீரர்கள் கொடூர ஆயுதங்கள் கொண்டு கொடுமையாக தாக்கினர். நம்முடைய வீரர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல் திருப்பி அடித்து ஓட ஓட விரட்டினர். இந்த தாக்குதலில் இந்திய வீரர்கள் 20 பேர்கள் வீரமரணம் அடைந்தனர். அதுபோல சீன தரப்பில் சப்பை மூக்கன்கள் 50 பேர்களுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டனர். சொல்ல முடியாது 100 பேர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அசிங்கப்பட்ட சப்பை மூக்கன் இறப்பு எண்ணிக்கை இதுவரை சொல்லாமல் மல்லாக்கப்படுத்தி யோசித்து கொண்டிருக்கிறான். இந்த தகவல்களை பார்த்து கொதித்த இந்திய மக்கள் உடனடியாக தங்களுடைய சீன பொருட்களை சாலையில் தூக்கி வீசி உடைத்து நொறுக்கியும் தங்களது எதிர்ப்பை காட்டிவிட்டு டிக்டாக்கினுள் நுழைந்துவிட்டனர். மத்திய அரசும் சீனாவின் டிக்டாக், கேம் ஸ்கேனர், ஷாரிட் உட்பட 59 முக்கியமான மொபைல் செயலிகளையும் தடை செய்துவிட்டது. இதனால் கொதித்து எழுந்த சில மக்கு மண்ணாந்தைகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அதில் ஒரு மக்கு பெண் டிக்டாக் திரும்பவும் கெத்தாக வரும் என்று சிறிதும் அறிவில்லாமல் வீடியோ வெளியிடுகிறது. இன்னொரு தியாகி இதெல்லாம் தான் தடை பண்ணுவீங்க, சீனா மொபைல் நிறைய இருக்கு, அதை உங்களால் தடை பண்ண முடியுமா என்று ஒருவித நக்கலாக பேசுகிறது. நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய தேசத்தின் பாரம்பரியம் என்ன, பக்தி என்ன என்பது பற்றி சிறிதும் தெளிவில்லாமல் இதுபோன்று பேசித்திரியும் முட்டாள் கூட்டத்தை என்னவென்று சொல்வது? வளர்ப்பு சரியில்லை, அதுதான் காரணம். அட முட்டாள் மூதேவிகளா, இதை வைத்து சீனாக்காரன் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் பேச போகிறோம்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கும் நிறைய இளைஞர்களும் இளைஞிகளும் தேசப்பற்று என்பது பற்றி ஞானம் சிறிதும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அனுபவிக்கும் அனைத்தும் வெளிநாட்டு தயாரிப்புகளாகவே இருக்க வேண்டும் என்ற மோகம் பெருகி கண்ணை மறைத்து நிற்கிறது. இது போன்ற சீன செயலிகளை தடை செய்தால் மட்டும் போதாது, இந்தியாவிற்குள் வரும் எந்த ஒரு சீன தயாரிப்பையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு இந்தியாவில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் இந்தியாவையும் மேக் இன் இந்தியாவையும் முழு திறனுடன் புகுத்தினால் மட்டுமே முடியும். இந்த செயல்பாடு உறுதியுடன் இந்தியாவில் நிறைவேற்றப்படுமாயின் சீனாவின் கோட்டம் தானாக அடங்கிவிடும். இது ஊக்கப்படுத்தப்பட்டால் சீனாவை மட்டுமல்ல அமெரிக்காவையும் நாம் கட்டுப்படுத்தலாம். அதற்கு முக்கியமாக இன்னொன்றும் மோடி அவர்கள் செய்ய வேண்டும். இங்கு இருந்து கொண்டே எதிரிகளுக்கு சொம்பு அடிக்கும், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் உள்நாட்டு புறம்போக்குகளை நாடு கடத்த வேண்டும். அதன் பிறகு இந்தியா வல்லரசாவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது.